வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹாஸ்டல்லலாம் படிக்கும்போது திங்கக்கிழமை காலையில் இந்த சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை இந்த சாப்பாடு, புதன்கிழமை இது, வியாழக்கிழமை இது, வெள்ளிக்கிழமை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் வந்துடும் பார்த்திங்களா, நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. அது மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் திங்கக்கிழமை இந்த முன்னாள் அமைச்சர் அண்ணாமலையை திட்டி பேசணும், செவ்வாய்க்கிழமை இந்த முன்னாள் அமைச்சர், புதன்கிழமை இந்த முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் வந்து இருக்கும் போல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து புதன்கிழமை செல்லூர் ராஜு அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தை கொச்சைப்படுத்தி பதிவு போட்டிருந்தார். கிளாஸ் ரூமில் ஆடு வந்து படிக்கிற மாதிரி பதிவு போட்டிருந்தாரு. அதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. புதன்கிழமை செல்லூர் ராஜு அவர்கள் அப்படின்னா வியாழக்கிழமை ராஜன் செல்லப்பா அவர்கள், வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உதயகுமார் அவர்கள், சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு அவர்கள், நேற்று ஞாயிற்றுக்கிழமையா ஜெயக்குமார் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தை விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊர் எப்படி போனால் என்ன, நாடு எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அமெரிக்கா போயிட்டாரு, அண்ணாமலை வந்து லண்டன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அமெரிக்கா ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு, இங்கே வந்து லண்டன் வந்து அண்ணாமலை போயிருக்காரு, ரெண்டு பேருக்கு இடையே அங்கே என்ன கான்டாக்ட், என்ன ஹிடன் அஜெண்டா அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு பாஜக வந்து கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் ராயபுரத்தில் என்னால் வந்து ஜெயிக்க முடியலை, ராயபுரத்தில் முடிசூடா மன்னனா நான் இருந்தேன் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் பேசினார். சரி, இந்த 2024 பாஜகவோட கூட்டணி இல்லை, அதிமுக அவருடைய மகனை சவுத் சென்னை கான்ஸ்டிடியூன்சியில் வந்து போட்டி போட வச்சாரு. தென் சென்னையில் மொத்தம் 1939 பூத் இருக்குது. இந்த 1939 பூத்தில் பாஜக ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடித்த பூத்துடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, 395 பூத்தில் பாஜக வந்து ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து பிடிச்சிச்சு இந்த தேர்தலில். அதிமுக எவ்வளோ பூத்தில் தெரியுமா ஃபஸ்ட்டு பிளேஸு, வெறும் 5 பூத்து. 1939 வெறும் 5 பூத்து தான் அதிமுக ஃபஸ்ட்டு பிளேஸு, பாஜக 395. அப்போ அவருடைய தொகுதி அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ரொம்ப பலவீனமாகிருக்கு. ஸோ இவர் வந்து பாஜகவை எதிர்த்து பேசிக்கிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் கிண்டல் பண்ண இந்த டிபேட் நடக்குது. இது டாபிக் ஒன்று. டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு செப்டம்பர் 23 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அறிவித்தாங்க. விக்கிரவாண்டியில் வந்து நடக்க போதா, விழுப்புரம் எஸ்பி கிட்ட புஷி ஆனந்த் அவர்கள் வந்து மனு வந்து கொடுத்தாரு. இது மாதிரி விக்கிரவாண்டியில் மாநாடை வந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி கோரி மனு வந்து கொடுத்தாரு. இப்போ விக்கிரவாண்டியுடைய இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். 21 கேள்விகள் அடங்கிய நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. எந்த நேரத்தில் வந்து நடத்த போகிறீங்க, யார் யார் வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்காங்க, ஸ்பெஷல் கெஸ்ட் யாரையாவது கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 21 கேள்விகள் அடங்கிய நோட்டீஸை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பியிருக்காங்க காவல்துறை, விக்கிரவாண்டியுடைய இன்ஸ்பெக்டர். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இருக்கார் பார்த்தீங்களா, சித்தராமையா அவர்கள் ஆர்டிஐ தகவலில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆர்டிஐ மூலமாக சித்தராமையாவுடைய ஆஃபீஸு சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுக்கு 1 மாதத்துக்கு 54 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இந்த டேட்டா வந்து கிடச்சிருக்கு. 1 மாதத்துக்கு சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுக்கு, ட்விட்டரு இது மாதிரி இன்ஸ்டாகிராம் இது மாதிரி போஸ்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த போஸ்ட் போடுறதுக்கு மட்டும் 1 மாதத்துக்கு 54 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சித்தராமையாவுடைய ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டிஐ தகவல் கிடச்சிருக்கு. இப்போ இது கர்நாடக அரசியலில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது யாருடைய பணம், டாக்ஸ் பேயருடைய மணி எல்லாமே வேஸ்ட் ஆகுது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இங்கே போராட்டத்தை நடத்துகிறாங்க. இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு, கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா. ஃபுல்லாக சோசியல் மீடியாவிலேருந்து ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே டிஎம்சியுடைய ஆட்சியை போட்டு கிளிகளையும் கிழிச்சாங்க. சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி டென்ஷன் ஆகிட்டாங்க போல். இப்போ டிஎம்சி என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏபிபி ஆனந்தா, ரிபப்ளிக்கு, TV9 இந்த 3 சேனலை டிஎம்சி பைக்காட் பண்ண போகுது, புறக்கணிக்குது. இனிமேல் இந்த சேனல் சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலையும் டிஎம்சி வந்து கலந்துக்காது. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு விசுவாசமாக இருக்காங்க, மத்திய அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்காங்க, இடி கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்சி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இதற்கு பாஜகவை சேர்ந்தவர்கள், இந்த சம்மந்தப்பட்ட செய்தி நிறுவனங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, டிஎம்சிக்கு இது மாதிரி சேனலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கட்ஸ் இல்லை, தப்பு இல்லை அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய ஆட்சியில் அப்படின்னா, எதுக்காக வந்து பேனிக் ஆகுறீங்க, எதுக்காக வந்து இந்த சேனலையே புறக்கணிக்க போகிறோம், இந்த நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு எதுக்காக சொல்கிறீங்க
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேள்விகள் எழுப்பப்படுது. இந்த டாப்பிக்கும் பேச பொருளாக மாறி இருக்கு. இந்த எல்லா டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.